என்ற தலைப்பிலே சிந்தனையை வழங்க இறையருளும் குருவருளும் துணை நிற்கட்டும் என்ற குரு நினைவோடு என் சிந்தனையை இணைத்து கொண்டு இந்த உரையை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். சாகா தலை வேகா கால் போகா புனல் என்ற தலைப்பில் நாம் இப்போ சிந்திக்க இருக்கிறோம். அருத்தந்தி அவர்கள் 31/12/1963 மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற ஒரு புத்தகத்தில் அன்று ஒரு கவி எழுதியிருக்கிறாரு. வேகாத கால் பரமணுவேயாகும், வெந்ததெல்லாம் அதன் மோதல் இயக்கத்தாலாம். சாகாத்தலை ஆதிநிலையே என்றோ சாத்திரங்கள் கூறுவதை புரட்டிப்பாரீர். போகாத புனல் அறிவே புத்திக்குள்ளே புகுந்து புகுந்தே அனைத்தும் போகும் நிற்கும். மோகாதி அருகுணங்கள் எல்லாம் காத்து மோனத்தில் பயின்று வர மிரட்சி போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்காரு. இதுல சாகாத்தலை என்றால் அருத்தந்தி அவர்கள் ஆதி மூலமாகிய சொத்த வெளியை குறிப்பிடுகிறார். வேகாக்கால் என்றால் வேறு ஆகாத காற்று, அதாவது விண், அதாவது உயிரை பற்றி கூறுகிறார்கள். வேகாக்கால் என்பது உயிரை பற்றிய சிந்தனை. போகா புனல் என்பதை நமது அருத்தந்தி அவர்கள் அறிவு என்று கூறுகிறார்கள். அதையே வள்ளலார் அவர்கள் ஜீவசக்தி ஆற்றல் என்று கூறுகிறார்கள். இந்த மூன்றை நாம் இப்பொழுது சிந்திப்போம். சாகா தலை என்றால் சாகா தலை என்று பிரித்து பார்க்கும்போது சாகா என்றால் அழிவற்ற, தலை என்றால் ஆதி மூலமானது. ஆகவே சாகா தலை என்றால் சுத்தவெளி என்று பொருள்படும். ஆதிநிலை என்னும் தெய்வம்தான் பிறவிகள் அனைத்தும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் காரணத்தினால அதற்கு சாகாத்தலை என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக வளர்ச்சி பாதையில இறைநிலையை விளக்கம் என்பதுதான் இறுதியானது, அதற்கு மேல் தேடலுக்கு வேற ஒன்றுமே இல்லை என்று சான்றோர்கள் கூறுவார்கள். அந்த இறை அறிவு என்பது தெய்வம் பற்றிய அறிவு. இதைதான் வடமொழியில பிரம்ம ஞானம் என்பார்கள். எதை உணர்ந்தால் எல்லாவற்றையும் நாம உணர்ந்து கொள்ள முடியுமோ அந்த அறிவை தான் அருத்தந்தி அவர்கள் பிரம்ம ஞானமாக நமக்கு அருளிருக்கின்றார். அது தெய்வத்தை எப்படி நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது சித்தர் பெருமக்கள் மற்றவருடைய சார்ந்தவர்கள் அனைவரும் அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம் என்று பாடியிருக்கிறார்கள். அந்த தெய்வத்தை அறிய வழி என்னவென்றால் அருத்தந்தே நமக்கு மிகவும் தெளிவாக சொல்கிறார். நீ அதுவானால் அதுவே சொல்லும், அகண்ட கருத்துக்கு ஆத்மாதான் தெய்வம் என்று. நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே அது சொல்லும். எத் பாவம் தத் பவதி அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க. அப்போ நாம் அந்த ஆன்மாவை அறிந்தவனுக்கு மட்டும்தான் அந்த மனித நேயம் என்று சொல்லக்கூடிய அன்பு நேயம் பெருகும். அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்று கூறுவார்கள். இந்த பிரம்மத்தை வந்து பிரணவத்தின் சொரூபம், அதுவே ஆற்றலமாக உள்ளது என்று வியாசமுனிவர் சொல்லியிருக்காரு. அந்த பிரணவம் ஓமாக இருக்கிறது என்று விவேகானந்தர் கூறுகிறார். ஆனால் இதெல்லாம் விளங்கி கொள்ள முடியாததால் அருத்தந்தி அவர்கள் நமக்கு அருமையாக பிரம்ம ஞானத்தின் மூலமாக எளிமைப்படுத்தி பாமர மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அந்த இறை தத்துவத்தை நமக்கு அருளியிருக்கின்றார்கள். துரியாதீதத்துல நாம விண்ணும் கும்மிருட்டும் தான் காட்சியாக தெரிய வேண்டும். அப்படி தெரியும் போதுதான் அந்த ஆன்மாவானது அனுபவமாக உணர்ந்த நிலை, அந்த கும்மிருட்டை மட்டும் நாம ஃபீல் பண்ணா போதும், அப்போதான் ஆன்மா வந்து அந்த இறைநிலையை உணர்ந்திருக்கிறது என்பது அர்த்தமாகும். அப்போது கண்டிப்பாக மற்றவர்களிடம் மனிதர்களிடமும் அன்பும் கருணையும் பெருகும். இதுதான் ஆன்மீக அறிவின் அடையாளம் அப்படின்னு சொல்றாரு அருத்தந்தி மகரிஷி அவர்கள். அந்த அதற்கு விளக்க ஞானம் வேண்டும். அந்த விளக்க ஞானம் பெறுவதற்கு தான் சுத்தவெளிதான் எல்லாமாகவும் அறிவாகவும் மனமாகவும் நீக்கமர நீயாகவும் நானாகவும் எங்கும் நிறைந்து இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதுதான் அந்த விளக்க ஞானம் என்று சொல்லக்கூடியது. அந்த காந்த தத்துவத்தை தான் அருத்தந்தி அவர்கள் விளக்க ஞானமாக நமக்கு அருளிருக்கின்றார். இந்த இறைநிலையை வந்து
நிறைய பேர் வந்து பிரம்மம்னு சொல்லுவாங்க, ஆதி மூலம், சிவம், அனாதி, அந்தம், மெய்ப்பொருள், பரப்பொருள், பரம்பொருள், கடவுள், ஈசன், இறை, இறைவன், ஆதாரம், பேராதாரம், மோனம், இருப்பு, கருப்பு, அல்லா, ஈடு இணையற்றவர், பரமபிதா, இரட்சகர், இயேசு, கிருஷ்ணன், கருப்பன் என்று மதவாதிகள் பலவாறாக பெயர்களை வைத்திருக்கிறார்கள். எல்லா மதங்களும் இறைவனை பற்றியே விளக்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு உண்மையான பல நிலைகளே இவை. அந்த ஒன்றை விளக்கக்கூடியதுதான் இத்தனை பெயர்களும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மதங்களுக்கும் அந்த தெய்வம் வேறு வேறாக தோன்றுகின்றன. ஆனால் அவரவர் சிந்தனைக்கு தக்கபடி தெய்வத்துக்கு பெயரை வைத்துக் கொண்டார்கள். அவ்வாறு வெவ்வேறு பெயர்களை கடவுள் அழைக்கப்பட்டாலும் அதனுடைய மூலம் எதுன்னு சொன்னா அதுதான் சுத்தவெளி என்று சொல்கிறார்கள். கம்மல், மோதிரம், வளையல், ஜிமிக்கி, ஒட்டியானம், செயின்னு, வங்கி என பல்வேறு விதமான ஆபரணங்கள் மூலமாக நாம அந்த பொருளை பார்க்கும்போது அதற்கு ஆபரணங்களுக்கு மூலமாக இருப்பது எது என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது அதுதான் அந்த தங்கம் என்று சொல்லப்படுகிறது. அது போலதான் ஆதி மூலம் பல்வேறு பெயர்களை கொண்டு அழைத்தாலும் அதற்கு மூலம் என்பது சுத்தவெளிதான். சுத்தவெளிதான் தங்கம், தங்கம் தான் சுத்தவெளி. ஆபரணங்களில் இருக்கும் தங்கம் போன்றதுதான் இந்த பல பெயர்களை கொண்ட அத்துணைக்கும் மூலமானது சுத்தவெளி என்பதை நம்ம தெளி தெளிவாக இந்த பிரம்மஞானத்தில் அருட்தந்தி அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார். எந்த மதத்துக்கு வந்து ஒரு தனியாக ஒரு சூரியனோ, ஒரு தனியாக காற்றோ, தனி நீரோ, தனி என இறைவன் வந்து பிரித்து யாருக்குமே கொடுக்கல. நாம தான் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இது எங்க தண்ணீர், இது இது அப்படின்னு சொல்றோம். ஆனால் காற்றை சொல்லவே முடியாது. ஆகவே நாம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த சுத்தவெளி தான் தெய்வம் என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆதி நிலை என்னும் மூல நிலையே தெய்வம். ஆதிக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. அதனாலதான் அதற்கு அனாதி என்று ஒரு அடைமொழியிட்டு கூறுகிறார்கள். எங்கும் நீக்கமர விரிந்து பறந்து விரிந்து உள்ளதால் அதற்கு பரவெளி என்றும் சொல்லுவாங்க. இப்படி எல்லாவற்றையும் தனக்குள்ளே வைத்து தாங்குவதற்கும் இடம் கொடுத்ததால்தான் அதற்கு ஏகவெளி என்றும் சுத்தவெளியை கூறுவார்கள். அதே போல வந்து எதிலிருந்து எது வந்தது என வினா எழுந்தால் எது முந்தியது, வெளியா அண்டங்களா என்று பார்க்கும்போது எல்லையுடைய ஒன்று எல்லையில்லாத ஒன்றினை தோற்கடிக்க முடியுமா அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது முடியவே முடியாது. அதுதான் ஒன்றுதான் பலவாகியது. அதைதான் அருட்தந்தி அவர்கள் நமக்கு ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று என்ற ஒரு கவியில சிறப்பா நமக்கு கொடுத்திருக்க. அந்த ஆதிதான் எழுச்சி பெற்று இந்த பலவாக பிரபஞ்சமாக தோன்றியிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். இயற்கையின் இருப்பு நிலை இருக்குது பாருங்க, அதுக்கு பேரு தான் சதாசிவம். நம்ம நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு பேர் வச்சிருப்போம் சதாசிவம். சதாசிவம் எப்பொழுதும் அமைதி நிலையில இருக்கிறது தான் சதாசிவம். அந்த சதாசிவத்தினுடைய இயல்பு தான் சுத்தவெளி. அது இயக்க நிலைக்கு வரும்போது வந்து சக்தி சிவமாகவும், தோற்ற நிலைக்கு வரும்போது சிவமாகவும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சிவம் தான் சக்தியாக இருக்கிறது, சிவமாக இருக்கிறது, சக்தி சிவமாக இருக்கிறது என்பதை கூறுகிறார்கள். அதனால சுத்தவெளியை வந்து பெரியசாமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இறைத்துகள் அதுல இருந்து தோன்றிய இறைத்துகளை வந்து சின்னசாமின்னு சொல்லுவாங்க. அந்த பெரியசாமின்னு பேர் வச்சது அது இறைநிலையை உணர்ந்தவர்கள் வைத்த பேர். அதை வழி வழியா நம்ம பெரியசாமி, சின்னசாமி அப்படின்னு நாம வழக்கமாக பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கோம். அதை ஆழ்ந்து சிந்திக்கும் போது பார்த்தால் பெரியசாமி என்பது சுத்தவெளி என்றும், சின்னசாமி என்பது இறைத்துகள் என்பதையும் நாம் தெளிவாக இந்த பிரம்மஞானம் படித்தவர்களுக்கு புரியும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன். அதே மாதிரி உபநிடதங்கள்ல வந்து இறைநிலையை பற்றி சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. பிரம்மம் அப்படின்னு சொல்லும் போது எவர் ஒருவர் அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறாரோ அவருக்கு தான் பிரம்மம் என்று பெயர் என்று உபநிடதங்கள்ல சொல்லப்படுகிறது. அதே மாதிரி ஈஸ்வரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசா கூட்டல் வரா என்பதுதான் ஈஸ்வரா. ஈசா என்றால் உச்சம், வரா என்றால் சிறந்த. அனைத்தையும் தாங்கி இருப்பவராகவும் பிரிக்க முடியாதவராகவும் இன்ப துன்பத்திற்கு அப்பாற்பட்டவராகவும் இருப்பதால் அதற்கு ஈஸ்வரா என்று பட்ட பெயரோடு அந்த சொத்தவீடை அழைக்கிறோம். அதே மாதிரி அந்தம் என்று சொல்லும் போது முடிவே இல்லாதவர், எல்லையற்றவர், தெர் இஸ் நோ பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உபநிடதங்கள்ல பரமாத்மா என்றும் சொல்வார்கள். உயர்ந்த உச்ச ஸ்வயம், எந்த ஒரு சக்திக்கு
படைப்பிற்கு காரணமாக உள்ளதோ அதுவேதான் பரமாத்மா. எந்த ஒன்றையும் அந்த ஒரு படைப்பிற்கு காரணமாக ஒரு சக்தி இருக்கும், அந்த சக்தியின் பெயர் தான் பரமாத்மா. இதை அண்டவெளியின் அடையாளம் அதிர்வு என்னும் கூட சொல்லுவார்கள். அதற்கு ஆழ்நிலை, அதற்கு அண்டவெளியின் அடையாளமே வந்து அந்த ஆழ்நிலை தான் சொல்லுவாங்க. அதையே புருஷா என்றும் சொல்லுவார்கள். ஒரு சில உபநிடதங்கள்ல இந்த சொத்த வெளியை புருஷா என்றும், வெளியாற்றலும் கலந்த ஒன்று, அதாவது வெளியும் வந்து சொத்த வெளியும் அந்த இயக்க சக்தியான இந்த பிரபஞ்சமும் கலந்த ஒன்றுக்கு தான் புருஷா என்று சில உபநிடதங்கள்ல சொல்லப்படுகிறது. செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூறுவார்கள் சான்றோர்கள். உழவன் களைப்பை மீது அன்பு செலுத்தி வருவது, வணங்கி வருவது ஒரு பக்தி. ஓட்டுநர் வாகனம் மீது அன்பு செலுத்தி வணங்குவது, அது ஒரு வித பக்தி. மக்கள் கோள்கள் மீது மனம் செலுத்தி அதன் மேலும் வணங்குவது பக்தி. மனைவி தன் மாங்கல்யத்தின் மீது அன்பு செலுத்தி வணங்குவது பக்தி. இவ்வாறாக பக்தியின் வேறுபாடுகள் நிறைய இருக்கிறது. புலன்களால் அறியக்கூடியது விஞ்ஞானம் என்றும், அது அணு முதல் அண்டம் வரை நாம் அந்த ஆறாவது அறிவுக்கு வந்து உணர்த்தக்கூடியது. அப்படி ஆறாவது அறிவுக்கு உணரும் போது மனம், உயிர், தெய்வம் ஒன்றிணைந்தது தான் அந்த முடிவிலே வரக்கூடியது தான் இந்த மெய்ஞானம். இந்த மனசும் உயிரும் தெய்வமும் எல்லாமே இந்த ஆறாவது அறிவின் சிறப்பால நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அதுதான் மெய்ஞானம் என்று கூறுகிறார்கள் மகரிஷியர்கள். இந்த ஆறாவது அறிவு சிறப்பு பெற்று வந்திருக்கின்ற நாம் வந்து இறைநிலையை தேடலுக்காக நிறைய பேர் பிரயத்தனப்படுறதில்லை. அது உதாரணம் சொல்றாங்க, நீருக்குள்ளே உள்ள ஒரு மீன் தாகத்துக்காக நீரை தேடுவது போல நமக்குள்ளாக உள்ள இறைவனை நாம் உணராமல் வேற எங்கோ தேடிக்கொண்டிருக்கோம் என்று சொல்கிறார்கள். அதே ஒரு திரைப்பட பாடல கூட, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே அவன் ஏறும் அதி ஏறும் அறியாதடி ஞான தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள்ல நிறைய பாடியிருக்காங்க. அதனால நாம இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற எங்கோ பறந்து கொண்டிருக்கின்றோம் இறைவனை தேடுவதற்காக. அதனாலதான் ஒரு கதையும் சொல்லுவாங்க, ஒரு குரு இருந்தாராம், மூணு சீடர்கள். அந்த மூணு சீடர்களை அழைத்து மூன்று மாம்பழங்களை ஒவ்வொருவரிடம் கொடுத்து, ஒவ்வொரு கனியை கொடுத்து, இதை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்ல, அந்த இருவர் மட்டும் பழத்தை உண்டுவிட்டு ஒருவன் மட்டும் பழத்தை உண்ணாமல் குருவிடம் திரும்ப கொடுக்கிறான். அந்த முதலாம் அவன் வந்து கேட்கும்போது, என்னையா நான் பழம் சாப்பிட்டுட்டேன், கதவு பின்னாடி போயிட்டு மறைஞ்சிட்டு இருந்து சாப்பிட்டுட்டேன். அப்புறம் இன்னொருத்தன் வந்து, நான் பெட்ஷீட்டு போர்த்தி கொண்டு யாருக்கும் தெரியாமல் உணவை உண்டு விட்டேன் என்று இரண்டாம் அவன் கூற, மூன்றாம் அவன், என்னால் யாருக்கும் தெரியாமல் இதை சாப்பிட முடியவில்லை, ஏனெனில் இறைவன் எங்கும் நிறைந்துள்ளான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என கூறி அந்த பழத்தை நான் உண்ணவில்லை என்று திரும்பவும் அந்த குரு கிட்ட கொடுக்கும்போது அந்த குரு அந்த சிஷ்யனை தன்னுடைய ஆஸ்தான சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். அதுதான் திருமந்திரத்துல வந்து திருமுறர் சொல்றாரு, கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரே என்று நன்றாக திருமூலர் சொல்றாரு. நம்மை கண்காணிப்பவர்கள் இல்லை என்ற தைரியத்துல தவறு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இப்ப கேமரா வச்சிருப்பாங்க எல்லாம், ஒரு அரசு அலுவலகங்களே சரி, எல்லா ஒவ்வொரு வீட்டிலையும் சரி, நம்ம இந்த கண்காணிக்கப்பதற்காக கேமராக்கள் வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு கேமரா ஒன்று இருக்கிறது, நாம் யாரும் நம்மை பார்க்கவில்லை என்ற எண்ணத்தோடு தவறுகள் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக இதை சிந்திக்க வேண்டும். அதைதான், நம்மை யாரும் கண்காணிக்கவில்லை என்ற தைரியத்தில் தவறு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது மனிதனுடைய இயல்பு. உண்மையிலேயே நம்மை கண்காணிக்கும் இறைவன் இல்லாத இடமே இல்லை. ஆழ்ந்த விழிப்புணர்வுடன் பார்த்தோம் என்றால் அந்த இடம் எதுவுமே கிடையாது. அதாவது கண்காணிப்போர் எங்கும் இருப்பதே நாம் அதை உணர முடியும். அந்த விழிப்பு நிலையோடு நம்ம பத்தி யாரோ ஒருத்தர் இருக்காரு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற உணர்வோடு இருந்தோம் நாம் தவறு செய்யக்கூடாது, தீய எண்ணங்களை நாம் வரவைக்க கூடாது என்று சிந்திக்கும் போது கண்டிப்பாக அவ்வாறு உணர்வு பெறும்போது வந்து நிறைய தவறுகள் அவர்களிடம் தவிர்க்கப்படும் என்று, அப்படி தவிர்க்கப்படக்கூடியவர்கள் தான் மனிதர்கள், மற்றவர்கள் மாக்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது இறைநிலையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. யாருக்கு பயந்தாலும் நம்ம இறைநிலைக்கு பயப்படவில்லை என்றாலும் இறைநிலைக்கு பயப்பட வேண்டும் என்று உணர்த்துவதுதான் அந்த திருமூலர் திருமந்திரத்தில் இந்த கொடுத்திருக்காரு. அதே மாதிரி, நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணமொண என்று சொல்லும் மந்திரம் ஏதடா,
நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே, சுட்ட சட்டி சட்டுடுவோம் கரிச்சுவை அறியுமோ கையிலே அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியார் ஒரு பாடல சொல்றாரு. அதாவது இந்த மீன் சட்டியில இருக்கக்கூடிய அந்த குழம்புக்கு அந்த கரண்டி வந்து அந்த மீன் குழம்பினுடைய ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது போல இறைவன் எங்கோ இருக்கிறான் என எண்ண வேண்டாம், இறைவன் உனக்குள்ளேயே இருக்கிறான், எல்லாவற்றிற்கும் அவரே தான் காரணம் என்று பட்டினத்தார் அவர்கள் கூறுகிறார்கள். தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வள்ளலார் பாடுகிறார்கள். பரமாத்மாவின் ஒரு சிறிய பகுதி தான் தன்னை உடலுக்குள் கட்டுப்படுத்தி கொள்ளும் போது அது ஜீவாத்மாக மாறுகிறது என்று அருத்தந்தி அவர்கள் கூறு. அதாவது பரமாத்மா அரூபம் வடிவம் இல்லை, ஆனால் ஜீவாத்மாவுக்கு வடிவம் உண்டு. மொத்தத்துல வந்து மனிதன் வடிவங்கள் வேறுபட்டாலும் ஜீவாத்மாக்களும் இறைவனிடம் இறைவனுடைய அம்சங்கள் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இறைவனே ஆறாவது அறிவு பெற்ற மனிதர்களாக வந்திருக்கிறது. அது ஒரு ஒரு எல்லை கட்டி இருக்கும் போது அது மனிதராக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தவத்தின் மூலமா மனுஷன் தன் உண்மைய தன்மையை உணரும் போதுதான் பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்ளும் போது அது தெய்வாம்சம் பெறுகிறான். அதாவது நமக்கு அருள்தந்தை அருளிருக்கின்ற தவங்கள் மூலமாக தான் அந்த இறை உணர்வு பெறும்போது அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியில் விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாய் உணர்வதாக நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம், யாரை பார்த்தாலும் தெய்வாம்சமாகவே தெரியும் அப்படின்றதுக்காகத்தான் அருத்தந்தி அவர்கள் நமக்கு அருமையான துரியாதித தவத்தையும் மற்ற தவங்களையும் அருளியிருக்கின்றார்கள். அதாவது தெளிவறி அறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சிவனும் ஆகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் வந்து அந்த இறைநிலையை பற்றி உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் யாரும் அந்த இறைத்தன்மையை அடைய முடியாது என்று சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல பாரதியார் வந்து மக்களை கண்டு மிகவும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்கார். ஆயிரம் தெய்வங்கள் உண்டு என்று தேடி அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றோ தெய்வம் உண்டாமெனில் கேளீரோ நாமம் பல கோடியோர் உண்மை குலவ் என்று நான்மறை கூடிடுமே ஆங்கோர் நாமத்தை நீருண்மை என்று கொள்வீர் என்ற நான்மறை கண்டிலதோ என்று பாரதி கூறுகிறார்கள். கடல் நீர் கிணற்று நீர் ஆற்று நீர் குளத்து நீர் என பல பெயர் பெற்றிருந்தாலும் அந்த நீரை பதப்படுத்தப்பட்டால் அதற்கு பதநீர் என்று சொல்றோம், பழத்திலிருந்து சாறு பிழிந்து எடுக்கப்பட்டால் அதற்கு பழச்சாறு என்றும், கரும்பில் பிழிந்தெடுக்கப்பட்டால் அது கரும்பு சாறு என்றும், நீர்தான் இதற்கு ஆதாரம். அதுபோல தெய்வம் ஒன்றுதான் எல்லா தோட்டங்களுக்கும் ஆதாரம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாரதி. இந்த அணுக்களின் தொகுப்பு தான் நாமாக இருக்கிறோம், பஞ்சபூதங்களின் தொகுப்பு தான் நாமாக இருக்கிறோம், ஜடப்பொருள்களும் உயிர்ப்பொருளும் எல்லாம் வந்து அணுக்களின் தொகுப்பே என்று தெளிவாக கூறுகிறார்கள். அதே மாதிரி அழுகணி சித்தர் வந்து சிறப்பான ஒரு கவி சொல்றாரு. காட்டானை மேலேற்றி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ, நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்ணம்மா என் கண் குளிர பாரேனோ அப்படின்னு சொல்றாரு. தாராவது அறிப்பு அறிவை வந்து நம்ம அந்த இறைநிலையை நோக்கிய பயணத்திற்காக சென்று கொண்டிருக்கும் போது இந்த ஐ உணர்வு பஞ்ச புலன்கள் வழியாக பெற்ற இன்பமானது நீ மேலே செல்ல வேண்டாம் என்று அந்த ஆறாவது அறிவை இழுத்து பிடிக்குமாம், மேலே செல்ல விடாமல் சிந்திக்க விடாமல் செய்யுமாம். அப்படி சிந்திக்க விடாமல் செய்யும் போது விழிப்பு நிலையோடு இருந்து அதையும் தாண்டி அந்த மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்றத ஒரு கருத்து தான் இந்த பாடலை உணர்த்துகிறது. கடைத்தெரு என்றால் இறைநிலை என்ற சுத்த வெளியை பற்றி தான், காட்டான் என்றால் அறிவு. ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று வள்ளல் பெருமான் கூறியிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய கடைசி நிலையாக இருக்கக்கூடியது அந்த மெய்ப்பொருள் தான் நேரடியாக அருட்பெருஞ்சோதி என்ற வார்த்தையின் மூலமாக நான் விளங்கிவிட்டேன். அதை விளக்கும் பொழுது யாராலும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை தான் அவர்கள் வள்ளல் பெருமான் அவர்கள் வந்து கடை விரித்தேன் கடையை பற்றிய விளக்கம் தந்தேன் ஆனால் யாரும் விளங்கி கொள்ளவில்லை என்று கூறுகிறார்கள். அப்போ முழுமையடைந்த ஒரு முக்தனின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வள்ளலார் திரும்பவும் சொல்றாரு.
எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் உவக்கின்றார் யார் அவர்? அவர் உளந்தான் சித்த சித்து உருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன் அவ்விடம். அதாவது அவ்விகர்த்தர் அவ்விகர்த்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படின்னு சொல்றார். ஒருவர் வந்து விடாமுயற்சியோடு இறைநிலையை நோக்கிய பயணத்தில் வெற்றி அடைந்து விட்டால் அவரின் அறிவு முழுமை அடைந்துவிடும். அவர் காட்சிக்கு எல்லா பொருட்களும் உயிர்களும் இறை காட்சியாகவே தெரியும் என்பது விளக்கம்தான் இந்த நமது வள்ளலார் சொல்லக்கூடியது. எந்தவித பேதமும் இல்லாமல் உயிர்களுக்கு வந்து நாம நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய பக்குவம் எப்போ வரும்னா இந்த இறை உணர்வு பெறும்போது வரும் என்று வள்ளல் பிராம் கூறுகிறார்கள். அதே போல யோக வசிஷ்டா என்ற ஒரு புத்தகத்துல வியாசர் சொல்றாரு, வான்மீகி முனியார் எழுதப்பட்டது இந்த வசனங்கள். ஸ்ரீராமருக்கு வந்து வசிஷ்ட மகாமுனி வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கு, அதாவது அந்த உரையாடல் நடக்குது. அதுல வால்மீகியால் எழுதப்பட்டது வந்து 32,000 வசனங்கள் இருக்குது. அதுல வந்து கடவுளை பற்றி அவர் சொல்றாரு, புருஷன் என்பது ஆதி இயற்கை என்றும் சத்து சித்து அனந்தன் அதுதான் பரபிரம்மன் என்றும் சச்சிதானந்தம் என்று பரபிரம்மன் என்றும் பங்கு அற்றவர் என்றும் அதையே அந்த இறைநிலையே ஸ்வயம் ஜோதி மாற்றம் இல்லாதவர் நித்யா அவர் இறுதியான உறுதியான வஸ்து இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். மேலும் வந்து கர்த்தாவுக்கு பின்னால் உள்ள ஏக பொருள் என்றும் அவர் எங்கும் வியாபித்துள்ளார் என்றும் வர்ணனைக்கு அப்பாற்பட்டவர் என்றும் நாமமே இல்லாதவர் குணங்கள் அற்றவர் நிறமற்றவர் சுவையற்றவர் காலமற்றவர் இடமற்றவர் என்று இவ்வாறாக அந்த யோக வசிஷ்டாவிலே ரெண்டு பேருக்கும் நடக்கிற அந்த உரையாடலே இறைநிலையை பற்றி வியாச அதாவது வசிஷ்ட மகாமுனி வந்து சொல்றார். குரு வழியிலே சென்றால் கண்டிப்பாக அவரை அறியலாம் என ராமரிடம் கூறுகிறார் வசிஷ்டர். அப்படி இறை தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள குருவை பற்றி கொண்டால் அந்த குருவின் மூலம் நாம் அந்த இறை தேடலை பூர்த்தி செய்து கொள்வோம். பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு என்று கூறுவார்கள் வள்ளுவர் பெருந்தகை. அந்த வகையில பற்றற்றானாக இருக்கக்கூடிய நமது அருட்தந்தையை பற்றி கொண்டால் அந்த இறைநிலையை நாம் கண்டிப்பாக உணர முடியும். அதே போல கதைகளாகவும் நீதி போதனைகளாகவும் கடவுளுடைய இதிகாச கடவுளை பற்றி இதிகாசங்கள் சித்தரிக்கின்றன. அதே போல நமக்கு மகா வாக்கியங்கள் வந்து ஒரு 4 மகா வாக்கியங்கள் நமக்கு வேதங்கள் சொல்கிறது. தத்துவமசி என்று சாமவேதத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல இறைநிலையை தத்துவமசி என்று சொல்கிறார்கள். அதுவே நீயாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். நிறைய பேர் வந்து இந்த மொழி பிரச்சனையினால நாம் வந்து அதை தவறா புரிஞ்சுக்கிறோம். அதாவது ட்ரெயின்ல போறோம், சென்னை வந்துருச்சு இறங்குங்க அப்படின்னு நினைப்பாங்க. சென்னை வரல, சென்னைக்கு நாம சேர்ந்துட்டோம், சேர்ந்து சென்று அடைஞ்சிட்டோம். அதை தான் நம்ம மொழி பிரச்சனையினால நம்ம லாங்குவேஜ் மூலமா நம்ம தவறா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சட்டை சின்னதாயிருச்சு, சட்டை சின்னதாகல, நாம வளர்ந்துட்டோம் அதனால அது நமக்கு பிடிக்கல, தலைவாசல் இடித்து விட்டது, தலைவாசல் இடிக்கல நாமா போய் அதை தலையில இடிச்சுக்கிட்டோம், அதனால இப்படி எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியது தவறாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் சாமி திந்தக தோம் தோம் ஐயப்பன் திந்தக தோம் தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் மதவாதி சொல்றாரு, இது எப்படி யாரோ சொன்ன வார்த்தைய தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரிதமிக்கா இருக்கணுன்றதுக்காக சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம் அப்படின்றாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த சாமி திந்தக தோம் அப்படின்றது தவறாக புரிந்து கொண்டது. எப்படி சென்னை வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க, அது மாதிரி சாமி நின்ற அகத்து ஓம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது மழுவி நாளடைவுல சாமி திந்தக தோம் என்று ஆயிடுச்சு. சாமி நின்ற அகத்து ஓம், உனக்குள்ளாக இறைவன் ஓமாக இருக்கிறது என்பதை பாடுவதும் தான் அந்த நாமாவளி மந்திரம். ஆகவே சாமி திருந்தகத்துவம் என்பதுக்கு பதிலாக சாமி நின்றகத்து ஓம், சாமி நின்றகத்த ஓம் என்று பாடிக்கொண்டே இருந்தார்கள். அது மாற்றம் பெற்று சாமி திருந்தகத்துவம் என்று மாறிவிட்டது என்று ஒரு முஸ்லீம் மதவாதி சிறப்பாக ஒரு வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாரு. அதே போல அகம் பிரம்மாஸ்மி என்று யஜுர்வேதத்திலே வந்து பிரகதாருண்ய உபநிடத்துல அகம் பிரம்மாஸ்மி என்று இறைநிலையை கூறுகிறார்கள். அதாவது ஆன்மாவே பிரம்மமாகவும் கருமையமே இறைநிலையாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய வகையில அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லப்படுகிறது. அயனாம்சம் பிரம்மம் என்று கூறுவார்கள். உள்ளமாக இருக்கிறது ஆத்மாகவும் பிரம்மமாகவும் இருக்கிறது என்று அதர்வண வேதத்துல மாண்டுக்கிய உபனிஷத்துல இதை சொல்கிறார்கள்.
அதே மாதிரி பிரஜானம் பிரம்மம், உயர்ந்த அறிவே இறைநிலை. இது ரிக்வேதத்துல வந்து ஐத்ரேய உபநிஷத்துல இறைநிலையை பற்றி பிரஜான பிரம்மம் என்று கூறுகிறார்கள். ஆதி மூலம் வந்து இயற்கையிலிருந்து இயங்கும் இயற்கை, பூரண அறிவு என்று பொருள். அதற்கு சாங்கியம் மூலம் நிலையான சுத்தவெளியை பற்றி பூரண அறிவை தரக்கூடிய மதமாக இல்ல, அதற்கு சாங்கிய மதம் என்று, அதாவது சுத்தவெளியை பற்றி அது பூரணமாக இருக்கிறது என்று சாங்கிய தத்துவத்துல சொல்லப்படுகிறது. அதனால இதற்கு சாங்கிய மதம் என்று கூறுகிறார்கள். ஆகவே இறைநிலையை பற்றி எவ்வளவு பேர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாத்துல வந்து இந்த இயற்கையை யாவும் இறைவன் கோட்பாடு தான் என்று குர்ஆன் கூறுகிறது. அந்த இறைநிலையின் இணைப்பே அவர்கள் வந்து தங்கள் இதயத்தோடு பார்க்கிறார்கள். இதைதான் ஹக் என்று தன்மையான இறைநிலை என்றது சூஃபிசம் கூறுகிறது. ஹக் பண்றதுன்றது அனைத்துமாகி அனைத்தையும் பரிபக்குவம் செய்து அனைத்தையும் இயக்குகிற அல்லாவிற்கே அனைத்து புகழும் சேரும் என்று இஸ்லாத்துல இறைநிலையை பற்றி புகழ்ந்து பாடக்கூடியவராக இருப்பார்கள். அதே மாதிரி கிறிஸ்துவத்துல எடுத்துக்கொண்டோம் என்றால் இறைநிலை வந்து கடவுளிடம் ஏறுவதற்கான வழி தனக்குள் இறங்குவதே தான். கடவுளிடம் நீங்க செல்லணும் என்றால் உனக்குள்ளாக நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. கடவுள் ஒளி, அவரிடத்தில் இருள் இல்லை என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்வார்கள். நீங்கள் வெறுமனாக இருங்கள், நான் அங்கு வருவேன் என்று இயேசுபிரான் கூறுகிறார். பரமண்டலத்திற்கும் பிதாவே என்று, பிரபஞ்சத்திற்கு தந்தையாக உள்ள சுத்தவெளியை தெய்வம் என கிறிஸ்துவம் கூறுகிறது. அதே போல நம்மளுடைய பகவத்கீதை, இந்து மதத்துல பகவத்கீதை இறைநிலை பற்றி சொல்கிறது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று கிருஷ்ண பெருமான் கூறுகிறார்கள். உன்னுடையதை எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய் அதை வீணாக்குவதற்கு, எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது என்று பகவத்கீதையிலே சொல்லப்படுகிறது. ஆனால் அனைத்தைக்கும் முத்தாய்ப்பாக நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், வற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளங்கள் நான்கும் ஒருங்கிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று நமக்கு அருமையாக, இறைநிலை என்பது வற்றா இருப்பாக இருக்கிறது, பேராற்றலாக இருக்கிறது, பேரறிவாக இருக்கிறது, காலமாக இருக்கிறது என்று தெளிவாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார். இதை பற்றி எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும், அதனால் அதை விளக்க தேவையில்லை. அருத்தந்தி அவர்கள் இறைத்தன்மையை பரவெளியோடு நின்று அந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து அந்த யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சொத்த வெளியிலே அந்த பிரபஞ்சத்திலே இணைந்து அந்த இயக்க களத்துல இருந்து அதை உணர்ந்து அதை நமக்கு வற்றா இருப்பாக பேராற்றலாக பேரறிவாக காலமாக அந்த இறைநிலை இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி அந்த மெய்ஞானத்தை நமக்கு ஊட்டியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அருத்தந்தையினுடைய விளக்கம்தான் மிகவும் சிறப்பானது. எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இருப்பதுதான் இந்த சாகா தலையின் விளக்கமாகும். அதே போல வேகாக்கால் என்று கூறுகிறார்கள். வேகாத் என்றால் வேறு ஆகாத காற்று. வேறு ஆகாத காற்று என்றால் உயிர், உயிர் விண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த விண்ணு தான் காற்று. விண் என்பது உண்மையிலே இருந்து வேறுபடாதது, அதன் எந்த அந்த உண்மைத்தன்மையிலிருந்து வேறுபடாதது விண்ணு. இதைதான் வேகாக்கால் என்று கூறுகிறார்கள். அந்த இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்தம் ஆற்றலால் தான் இந்த இறைத்துகள் வந்து உருவானது. டியூ டு செல்ஃப் கம்ப்ரசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸ்னால இறைநிலை எழுச்சி பெற்று அதுல இருந்து துண்டுபட்டது தான் இறைத்துகள். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய மிக நுண்ணிய மூலக்கூறு தான் விண்ணு. இது பேரியக்க மண்டலத்துல ஆற்றல் களமாகவும் ஒவ்வொரு உயிர்களிடத்துல உயிராற்றலாக இருப்பதை அருத்தந்தி அவர்கள் நமக்கு அந்த பஞ்சபூத தவத்துல சிறப்பா சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு கவியில கூட சொல்ற, உயிர் விண்ணாம் சூக்குமமாம் உடலுக்குள்ளே உயிர் சுழல விரிமலை ஜீவகாந்தம் உயிர் காந்தம் உடலில் அணு ஒடுக்கை காக்கும் உயிர் காந்தம் உடல் இயக்கம் மன இயக்கம் நடத்தி வைக்கும் உயிர் காந்தம் உடல் மன உயிர் மின்கூறுக்கால் வற்றி போனால் உயிர் தாங்கும் வித்து சக்தி உடைந்து போகும் உயிரும் போகும் அப்படின்ட்டு ஒரு கவியில அந்த விண்ணை பற்றி சிறப்பா சொல்லியிருக்காரு. எல்லையற்றதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள ஆகாசம் என்று ஆற்றல் களத்திற்கு தான் மகா ஆகாசம் என்று சொல்வார்கள். இந்த விண்கள் அடங்கிய எல்லையற்ற ஒரு பறவைக்கு தான் மகா ஆகாசம் என்று சொல்வார்கள். நிலம் நீர் நெருப்பு காற்று என்னும் நான்கு பூதங்களிலும் உள்ள அந்த உயிராற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாசத்திற்கு வந்து பூதாகாசம் என்று சொல்வார்கள். அதுதான் வான்காந்தம் என்று சொல்வார்கள். பூதாகாசம் என்பது வடமொழி வார்த்தை. அதே போல உயிர் காற்று எல்லா பொருட்களிலும் உள்ள பூதாகாசம் உயிர்களிடத்துல இருக்கும் போது அது சீதாகாசம் ஆகிறது. எல்லா பறவெளியில இருக்கக்கூடிய சுத்தவெளியில இருக்கக்கூடிய இந்த பூதாகாசம் அதே ஜீவன்கள்ல வந்துச்சுன்னு சொன்னா
அதுக்கு பேரு சிதாகாசம் என்று சொல்கிறார்கள். ஆகவே அருத்தந்தி அவர்கள் இந்த வேகாக்கால் என்பதை காற்று என்று கூறுகிறார்கள். சுவாசம் இல்லாமல் நம் உயிர் நடக்காது. உயிரின் இலக்கணமே சுவாசம் தான். இதனை கட்டுப்படுத்தி நாம் விரும்பிய அளவுக்கு மூச்சை விடுவது தான் பிராணாயாமம். அதுக்கு நமக்கு சிறப்பா நமக்கு அருள் இருக்கின்றார் பிராணாயாமம். அதே மாதிரி நாடி சுத்தி சொல்லியிருக்காரு. இந்த இன்னொரு இதுல திருமந்திரத்துல சொல்லுவாங்க, ஐவர்க்கும் நாயகன் அவ்வூர் தலைமகன், உய்ய கொண்டேற்றும் குதிரை மற்றும் ஒன்று, மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கெடாதியோய், பொய்யரை தள்ளி வீழ்ந்திருந்தானே என்று திருமூலர் ஒரு திருமந்திர சொல்றாரு. புலன்கள் ஐந்துக்கும் நாயகன் மனசு. அதை அந்த அந்த ஊர் தலைமகன் என்று சொல்லக்கூடியது உடல், குதிரை வந்து பிராணவாயு. அதனால மனம் உடல் புலன்களை வழிநடத்தி கொண்டிருப்பது பிராணன் என்னும் மூச்சே. இறைவனிடம் பற்று கொண்டவர் இந்த பிராணாயாமத்தை முறையாக செய்வார்கள், அவர்கள் தான் மெய்யன்பர்கள், மற்றவர்கள்லாம் பொய்யன்பர்கள் என்று திருமூலர் சொல்றாரு. அதனால இந்த பிராணாயாமம் செய்து அதன் மூலமாக ஒரு நம்ம வழியை வகுத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்வார்கள். வலியினை வாங்கி உயத்தினில் அடைக்கி, வலியினை வாங்கி வயத்தினை வையத்தினில் அடங்கினால் பளிங்கொத்த காயம் பழகினும் பஞ்சாமரம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல காற்றை உள்வாங்கி உன் உடலில் அடக்கி நீ வைத்து விட்டாய் என்றால் உடம்பு வயதான காலத்திலும் பளிங்கு போல் மேனியை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள். அதே போல இதை வேகாக்கால் என்று கூறுகிறார். அதனால நமக்கு தண்டுவட சுத்தியையும் பிராணாயாமத்தையும் நமக்கு அருளிருக்கின்றார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதே போல அறிவை அறிய உகந்த இடம் அறிவித்திருக்கோயில். மனம் உயிர் சுத்தவெளி இவற்றை அறிவதுதான் அறிவு என உணர்ந்து அந்த அறிவேதான் தெய்வம் என உணர்ந்து முழுமை பேர் அடைய விளக்கம் பெறக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடம்தான் நம்ம இப்ப கிட்டத்தட்ட நிறைய அறிவுத்திருக்கோயில்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். அந்த அறிவுத்திருக்கோயில கொடுக்கக்கூடிய அறிவை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய தெளிவு பெறக்கூடிய ஞானத்தை பெறக்கூடிய இடம்தான் அறிவுத்திருக்கோயில் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக போகா புனல் என்ற பற்றி சிறிது நேரம் நாம் பார்ப்போம். மகரிஷி அவர்கள் வந்து அதற்கு அறிவு என்று சொல்கிறார்கள். போகா புனலுக்கு வந்து விண்ணின் வெளிப்பாடான காந்தம் அனைத்திலே வந்து ஊடுருவி பாயும் பாய்மப்பொருளாக ஊடகமாக இருக்கிறதுனால அதற்கு அறிவு என்று சொல்கிறார். இதனைதான் மகரிஷி அவர்கள் போகா புனல் என்று கூறுகிறார்கள். ஆறாவது அறிவு வந்து நம்மை தெரிந்து கொள்வதற்கும் அறிவாகும். எல்லா உயிர்களிடத்திலையும் நேசிக்கும் அன்பு வந்து இயல்பாக மலரணும்னா நாம கண்டிப்பாக அந்த ஆன்மாவை அறிவை தவிர வேற வழி இல்லை என்பது ஞானிகள் சொல்லுவாங்க. பொய்ப்பொருளில் உள்ள மெய்ப்பொருளை அறிய ஆறாவது அறிவை கொண்டு சிந்தித்தால் போதும், கடவுளை நாம கண்டிப்பாக அறிந்து கொள்ள முடியும். அதுதான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று நமக்கு வள்ளுவர் பெருந்தகை கூறியிருக்கிறார்கள். அதே போல அறிவை பற்றி இந்த போகாப்புணல் என்று சொல்லக்கூடிய அறிவை பற்றி அருத்தந்தி ஒரு கவியில சிறப்பா சொல்லியிருக்காரு. அறிவதனை கருவிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும், அருகுணமும் சீராகும். அறிவே தன் விழிப்பின் நிலை பிறழாத தெளிவில் ஐந்து பெறும் பயிற்சியல்கள் விளைய வழியேது. அறிவு உயிர்களில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன் வினைகள் போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே என்று ஞான களஞ்சியத்துல அருத்தந்தி அவர்கள் இந்த அறிவை பற்றிய சிறப்பை தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலே நமக்கு கூறுகிறார்கள். அதைக்கு கற்றறிவு பற்றறிவு முற்றறிவு என்றும் மூன்று விதமாக சொல்கிறார்கள். உயிருக்கு மையப்புள்ளி உண்டு, விரிவு நிலைகளில் எல்லை இல்லை. உயிராக வந்ததினால் இயக்கம் பெறும்போது அது கற்றறிவு கேரக்டர் என்று அருத்தந்தி அவர்கள் கூறுகிறார்கள். அதுவே பற்றறிவாக எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னா, உடலுக்கு எல்லை உண்டு மையப்புள்ளி உண்டு. அறிவானது உடல் அளவுல நின்று பொருள்கள் மூலம் இயங்கும் போது அது பற்றறிவாகிறது. அதுதான் அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்றறிவுன்னு சொல்லும் போது மெய்ப்பொருளுக்கு மையப்புள்ளியும் இல்லை, சுற்றுவட்டமும் இல்லை, எல்லையும் இல்லை. பிரம்மமே அறிவாக உள்ளதால் அந்த பிரம்மம் என்ற நிலையே முற்றறிவாக உள்ளது என்பதை அறிவை பற்றி அருத்தந்தி அவர்கள் கூறுகிறார்கள். உடலை பற்றிய அறிவு அன்னமய கோஷமாகவும், மனதை பற்றிய அறிவு மனோமய கோஷமாகவும், விஞ்ஞான அறிவு என்பது விஞ்ஞானமய கோஷமாகவும், விண்ணை பற்றிய அறிவு அதாவது உயிரை பற்றிய அறிவு பிராணமய கோஷமாகவும், இறையை பற்றிய அறிவு ஆனந்தமய கோஷமாக இருக்கிறதை அருத்தந்தி அவர்கள் அறிவின் மேம்பாட்டை நமக்கு தெளிவாக கூறுகிறார்கள். இதே போகாப்பு நிலை
வள்ளலார் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அது ஜீவசக்தி வெளிப்படாத ஒரு கலை அப்படின்னு சொல்றாரு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம் என காந்திஜி வரை சொல்லப்பட்ட இந்த தர்மங்கள் இவை அனைத்தும், இந்த இளமை நோன்பு இல்லறம் அகத்தவம் தொன்று என்று சொல்லக்கூடிய இவற்றில் கிரகஸ்தராய் இருப்பவர் இப்ப எப்படி இல்லற வாழ்க்கையை நீத்து வனாந்தர வாழ்க்கை வாழ்வது, அதன் பின் சந்நியாசம் செல்வது என்ற ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியாகும். எல்லாரும் வந்து வனாந்தரம் சென்று தவம் ஏற்றி சன்னியாசமாகி போக முடியாது. அந்த காலத்து தவம் வேற, இந்த காலத்து தவம் வேற. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்று நமக்கு அருட்தந்தை துறவை பற்றி கூறுகிறார்கள். அந்த காலத்திலே துறவுன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு சென்று அங்கே வனாந்தரத்தோடு இணைந்து அந்த இயற்கையோடு சூழ்ந்து செய்யக்கூடியதுதான் அந்த கிரகஸ்தர் இல்லாதவர் என்று கூறப்படுகிறது. கிரகஸ்தம் என்னும் இல்லற வாழ்க்கை இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் அந்த வாழ்வு சிறப்பான இன்பமான தாம்பத்திய வாழ்வாக அமைய வேண்டும். அதனால அத்தகைய இல்லற வாழ்வில் தாம்பத்தியம் மட்டுமே நீடிக்கலாமே தவிர அதனால் உண்டாகும் மகப்பேறு என்பது தவிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் என்று இதனைதான் வள்ளலார் அவர்கள் போகா புனல் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். அந்த குழந்தை பேறு வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அதனால் போகா புனல் என்ற முறையில அந்த உறவு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில வள்ளலார் அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். இப்ப கூட பீகார் மாநிலத்துல ஸ்டேட்ல வந்து சைவ பிரம்மச்சாரிகளும் பிரம்மச்சாரிணிகளும் ஜீவசக்தி வெளியேறாமல் தாம்பத்தியம் பெறுவதை செயல் விளக்கமாகவே சிவராத்திரி வேளையிலே பக்குவம் நிலை பெற்ற கூட்டத்தினர் மத்தியிலே அதை விளக்கம் காட்டுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறாக ஒரு செய்தி. ரஷ்யாவில கூட இதை போல ஜீவசக்தி வெளிப்படாமல் தாம்பத்தியம் செய்வதை பற்றி செயல் விளக்கங்கள் நிகழ்ந்துள்ளன என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதிகாசங்கள்ல கூட சொல்லுவாங்க, குமார சம்பவம் என்று காளிதாசரின் காவியத்துல சிவனையும் பார்வதியையும் பற்றியும் குறிப்பிடுகிறார்கள் நம்முடைய காளிதாசர். அவர்கள் இருவரும் யுகாந்த காலமாக போக நிலையிலேயே திளைத்திருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இது வந்து இது காளிதாசர் சொல்றாரு. இது நம்மளுடைய ஞான கலைஞம் புத்தகத்துல ஒண்ணுல பாகம் எட்டு அதாவது 13வது இதுல பக்கத்துல இருக்கிறது, அணிந்துரையில இத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பரியங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமூலர். இது 30 வயசுடைய ஆணும் 20 வயசுடைய பெண்ணும் இல்லறத்தில் ஈடுபட்டு உடலுறவின் போது ஒரு டிராப் ஜீவசக்தி கூட வெளியேறாமல் குருவ மத்தியிலேயே உணர்வை நிறுத்தி 5 நாழிகை நேரம், அதாவது 2.5 நாழிகை என்பது 1 மணி நேரம், இப்படி தொடர்ந்து உடலுறவு கொள்வார்களாம். இது சிறப்பாக அந்த பரியங்க யோகம் என்று திருமந்திரத்துல பேஜ் நம்பர் 830, 831, 832 திருமூலர் இந்த பரியங்க யோகம் பற்றி கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த கண்ணோட்டத்தில் தான் நமது மகரிஷி அவர்கள் இதையெல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு காயக்கல்பம் என்னும் ஒரு பயிற்சியை கணவன் மனைவி தம்பதியருக்கு விளக்கி அவர்கள் மூலம் போகா புனல் என்ற ஒரு நிலையின் மூலமாக தாம்பத்திய உறவும் உபதேசமும் கொடுத்திருக்காரு. எப்படி குழந்தை வேண்டும் என்றால் இந்த ஓஜஸ் போடுறது பத்தி நமக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்து அதன் மூலம் வித்து சக்தி வெளியேறாமல் அந்த குண்டலினி யோகம் மூலமாக நமக்கு உயிர் சக்தியின் மேல் மனம் ஒன்றுறதை பற்றி அழகா காயகல்ப பயிற்சியில இந்த போகா புனலை பற்றி அருட்தந்தி அவர்கள் நமக்கு சிறப்பாக தெளிவுபடுத்திக்கிறார்கள். ஆகவே இப்பேற்பட்ட உன்னத தலைப்பிலே சாகா தலை வேகாக்கால் போகா புனல் என்ற தலைப்பில் மிக அருமையாக நமக்கு சான்றோர் பெருமக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அதை தெளிவுபடுத்தி அத்தனை பேருக்கும் எட்டாக்கனியாக இருந்த அந்த இறை தத்துவத்தை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நமது அருட்தந்தை அருளியிருப்பதனாலே உண்மையிலேயே அப்பேற்பட்ட குருவை நாம் குருவாக பெற்ற அனைவருமே பாக்கியசாலிகள் என்பதை கூறிக்கொண்டு இந்த சிறப்பான ஒரு தத்துவத்தை எனக்கு அளிக்க இறையர்களும் குருவர்களும் நன்றி, உதவிய குருவர்களுக்கும் நன்றி. மேலும் இந்த இணையத்திலே இந்த தலைப்பை பற்றி பேச வாய்ப்பளித்த நமது மண்டல தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜூம் இணையத்தை சிறப்பாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இந்த எவ்வளவு நேரம் செய்யும் எடுத்து இந்த உரையை கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை நலம் காத்தினிதாய்
வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை என்ப துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டும் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட என்று வாழ்த்தி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீளாய் நிறைய செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளம் என்று இறையர்களும் குருவர்களும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. இதுவரை சாகாத்தலை வேகாக்கால் போகாப்புணல் குறித்து நல்ல ஒரு விளக்கம் அனைத்து உள்ளங்களுக்கும் புரியும்படி அளித்தீர்கள் ஐயா. சாகாக்கால், அதாவது சாகாக்கால் என்பது சாகாத்தலை, 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 சாரிங்க, ஏகவெளி, அதாவது நம்ம சதாசிவம் அப்படிங்கிறது வந்து இயல்பான அமைதி நிலை. அதுல இருந்து வந்து பெரிய சாமின்னா சுத்தவெளி, சின்ன சாமி இறைத்துகள் மாதிரி பரமாத்மா தான் உயர்ந்த உச்ச சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல ஜீவாத்மா வந்து பரமாத்மா வந்து வடிவு இல்லாதவர்கள், ஜீவாத்மா வந்து மனிதன். அதை போ கண்காணி என்ற பாடலை சொல்லி கண்காணியான இறையாற்றலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இறைவனுக்கு அப்போ ஒரு கதை ஒன்று சொன்னீங்க, மூணு சீடர்கள்ட்ட அவர் மாம்பழத்தை கொடுத்து சாப்பிட சொல்லும் பொழுது அவர்கள் வந்து யாருக்கும் தெரிய, இரண்டு சீடர்கள் வந்து ஒருத்தர் கதவுக்கு பின்னாலும் ஒருத்தர் போர்வை போத்திட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஆனால் இன்னொரு சீடன் வந்து யாருக்கும் தெரியாமல் சாப்பிட முடியாதுன்னு கனி திருப்பி குருவிடமே தந்தால் அவர் வந்து ஆஸ்தான குரு பதவியை குரு தந்தார்கள் என்றும் கூறினீர்கள் ஐயா. மிகவும் நன்றாக இருந்தது. அது மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா வடிவற்றவர், ஜீவாத்மா மனிதன், அதில் நம் குரு அவர்கள் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே நிலைவாக நிற்க அப்படிங்கிற துரியாதீத பாடல்களையும் எடுத்து காட்டினார்.